வெல்கம் டு எயிட் டி கிரேசி மியூசிக். இன்றைக்கி நம்ம ட்ரோனுடைய அன்பாக்சிங் இந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ட்ரோனுடைய அன்பாக்சிங் பார்த்துட்டோம், ட்ரோனுடைய ரிவ்யூ பார்ப்போம். நானும் வந்து ட்ரோன் வாங்கி அதை ஃப்ளை பண்ணி வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி தான் ஆசைப்பட்டு இந்த ட்ரோனை வந்து அமேசானில் சர்ச் பண்ணி ட்ரோனு இதை ஆர்டர் பண்ணேன். இதோடய ப்ரைஸ் வந்து 6000 ருபீஸ். ஆனால் இவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் இந்த ட்ரோன் லஞ்ச் மாதிரியே இல்லை. இவங்க வந்து இங்கே 1080 பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஹெச்டி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 480 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜிமாலே அது கேமரா குவாலிட்டி வந்து சாதா ஒரு சைனா ஃபோனில் வர குவாலிட்டி கூட வரலைங்க. சைனா ஃபோன் எடுத்தால் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் பிக்சல் வரும். இது அதை விட கேவலமாக இருந்துச்சு. சரி சரி ஓகே, இது அட்லீஸ்ட் குவாலிட்டி தான் சரியில்லை, அட்லீஸ்ட் இது பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணோம். இங்கே சார்ஜிங் டைம் வந்து 40 மினிட்ஸ் பிஃபோர் யூஸ்ன்னு போட்டாங்க. நான் 1 ஹவர் சார்ஜ் போட்டேன். 1 ஹவர் சார்ஜ் போட்டு அதை நான் ஃப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன், அப்போ கூட அது ஒர்க் ஆகலை. தென் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இந்த ட்ரோனை கனெக்ட் பண்ணேன், கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அந்த அப்ளிகேஷன் மூலிமா இந்த ட்ரோன் அக்சஸ் பண்ண முடியல, அது ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது. இந்த இமேஜில் இருக்க மாதிரி தான் அந்த ட்ரோன் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இமேஜில் இருக்கிற ட்ரோனும் இந்த ட்ரோன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே சமயம் இந்த ட்ரோன் வந்து சைனா ப்ராடக்ட் மாதிரி இருந்துச்சு பார்க்கவே. அது இல்லாமல்
இந்த ட்ரோனை ஆன் பண்ணிவிட்டு இந்த ரிமோட் தேவையான பேட்ரி போட்டுட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி அதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அது அக்சஸ்ஸே ஆக மாட்டேது. நீங்களே பாருங்கள். தயவுசெய்து இந்த ட்ரோனை நீங்கள் வாங்காதீங்க, வாங்காதீங்க. நான் வாங்கும்போது இதுக்கான யாருமே ரிவ்யூ கொடுக்கவே இல்லை, அதனால் சரி இந்த ட்ரோன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் 1 வீக் ஆயிடுச்சு, மணி ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ தயவுசெய்து நீங்களும் ட்ரோன் வாங்கும்போது அதை செக் ப்ராப்பராக செக் பண்ணி, என்ன பிராண்டை செக் பண்ணி, பிராண்டை பார்த்து ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்குங்க. மறுபடியும் என்ன மாதிரி நீங்களும் வாங்கி ஏமாறாதீங்க. That's it, friends. Thanks. Bye.